பீட்டாக்கு தேவையான பொருட்கள். ஒரு கப் சிரோட்டி ரவை, ஒரு கப் கொப்பரை, ஒரு கப் சர்க்கரை பவுடர், அரை கப் பொட்டுக்கடலை மாவு, 3 டீஸ்பூன் மைதா மாவு, 3 டீஸ்பூன் எள், 2 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். தேவையான அளவு எண்ணெய். இப்போ கசகசாவை முதல்ல வறுத்துக்கிறோம். இப்போ கசகசா வாசனை வந்தாச்சு. இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். இப்போ எள்ளு வறுத்துக்கிறோம். எள்ளு கொஞ்சம் படபடன்னு வெடித்தா வாசனையாக இருக்கும். எள்ளு நல்லா வெடிக்கிறது. இப்போ எடுத்து பவுலில் போட்டுக்கலாம். அது எள்ளும் கசகசாவும் வறுத்து போட்டுண்டாச்சு பாட்லியில். இப்போ கொப்பரையை போட்டுக்கிறேன். அடுத்தது சர்க்கரை பவுடர். அடுத்தது பொட்டுக்கடல பவுடர். அடுத்தது ஏலக்காய் பொடி. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையிலான கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்த எள்ளு கசகசாவோட கொப்பரை, பொட்டுக்கடலை பவுடர், சர்க்கரை பவுடர், ஏலக்காய் பவுடர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. ஃபில் பண்ணுற பவுடர் ரெடி பண்ணிட்டாச்சு. ஒரு கப் சிரோட்டி ரவை, 3 டீஸ்பூன் மைதா, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சால்ட்டு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் தண்ணியை தெளித்து தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கணும். தேய்ச்சி தேய்ச்சி பிசையணும். இப்போ நல்லா சிரோட்டி ரவையை போட்டு நல்லா பிசைஞ்சு கையில் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி பிசைஞ்சாக்க நல்லா துவண்டு வரும். இது நல்லா 2 மணி நேரம் ஊறணும். நல்லா ஊற ஊறத்தான் கத்திக்காய் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நான் இப்போ இதை பிசைஞ்சு ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் முன்னாடி நான் பிசைஞ்சு ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு சின்ன சின்ன உருண்டையாக போட்டு சின்னதாக அப்பளா மாதிரி எட்டுண்டு அரிசி மாவு துவைச்சுங்கோ. அப்போ தான் உதிர்ந்து போகும். அது இப்போ அப்பளா மாதிரி எட்டுண்டாச்சு. நம்ம இதில் ஒரு 2 டீஸ்பூன் இந்த ஃபில் பண்ணுற பவுடரை போட்டுண்டு சில பேர் அரிசி யூஸ் பண்ணுவா. எங்கிட்ட இப்போ அரிசி இல்லை. நான் உங்களுக்கு இப்படி பண்ணி காமிக்கிறேன். ஒரு 5-6 பண்ணி எடுத்துட்டு ஜாஸ்தி காய வைக்காத எண்ணெயை கொஞ்சமாக வச்சுட்டு 2-2 போட்டு எடுக்கலாம். இப்போ 4-5 பண்ணி வச்சுட்டுருக்கேன். எண்ணெயை காய வச்சுட்டுருக்கேன். 2-2 போட்டு எடுக்கணும். காய வைக்காத 2-2 போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ 2-2 போட்டு போட்டு எடுக்கிறோம். நம்ம சிம்மில் வச்சே போட்டு எடுக்கணும். ரொம்ப பெருசாக வச்சா தீஞ்சி போயிடும். அது ஃபில் பண்ணது வெளியில் வந்தால் மாவு தீஞ்சி போயிடும். ஒரு சின்ன குச்சி வச்சுட்டு இப்படி திருப்பி விட்டுக்கலாம். நான் பொன்னிறமாக ரொம்பவும் சிகப்பாக வரக்கூடாது, ரொம்பவும் உள்ள வேகாதையும் இருக்கக்கூடாது. ஒரு பொன்னிறமாக வந்தோடனே ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கணும். பாருங்க பொன்னிறமாக வந்தாச்சு. இதை நான் எடுத்துடுறேன். அடுப்பு ஸ்லிம்லேயே இருக்கட்டும். இப்போ 1-2 போட்டு காட்டுறேன்.
கொஞ்சம் நல்லா மேலே உப்பி வரும், அப்போ மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். குச்சியினால் கம்பியோ குச்சியோ எது அவளுக்கு வாகா இருக்கோ அதை எடுத்துட்டு யூஸ் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நாலஞ்சு போட்டு எடுத்துட்டேன்னா, ஆறி எடுத்துட்டேன்னா உங்களுக்கு இதை நான் உடச்சி காமிக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு.